நீங்கள் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் சீசன் டூ முடிஞ்சிருச்சு. நாங்கள் பாய்ஸ் டீமும் ஜெயிச்சிட்டோம், நீங்கள் கேர்ள்ஸ் டீம் தோத்து போய் அந்த க்ரீமை கொஞ்சம் நக்கிக்கிட்டா. இது புத்திசாலித்தனம் இந்தாங்க, இது அங்கே தடவு. ஏ தேங்க்யூ. ஏமா இது ஏன் தோத்துன்னு கண்டுபிடிச்சம்மா நான். ஏனே பின்ன டெய்லி இவ்வளோ தின்னா. சரி நீ மட்டும் இங்கே இருக்க, இந்த சாய பிரமோதத்தை அந்த மணிலாம் டான்ஸ் ஆடுறாங்க, நீ அந்த மாதிரி போய் ஆடக்கூடாது. இல்லண்ணே இதுக்கு அந்த மாதிரி ஆட வராதுண்ணே. அப்படியா? ஆமாம், அவங்களாம் நல்லா ஆடுவாங்க. ஓ அதனால தான் போகல நீ. சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களாம் இருந்தா அவங்களாம் அங்கே இருக்காங்க. யாருக்கு தெரியும்? யாரு தெரியுமா? என்னமா பட்டும் படாத மாதிரி பேசுகிற? ஜெயிக்கும் போது மட்டும் ஒன்றும் கூடி கொலாவிக்கிறீங்க, தோத்த உடனே எங்கே தெரியும் யாருக்கு தெரியுங்கிற? நாங்க டெய்லி ஃபோன்ல பேசிப்போம், இன்னும் நேர்ல யாரையும் மீட் பண்ணல. அதான் பாக்குற மாதிரி தான் நேர்ல மீட் பண்ணுவீங்க. அது கரெக்ட் தானே அண்ணே? எங்க ரொம்ப பேசி பேசி போர் அடிக்குதுண்ணே. சாப்பாடு ரெடியாக வரைக்கும் இதுகிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டா. ஓகே ஓகே, இப்போ பாருங்க எப்படி மொக்கையா போடுறேன்னு. ஆமா இந்த ஃபைனல்ஸ்ல மயக்கம் போட்டு விழுந்தியே. ஏமா அதுவா? நீங்க எல்லாம் ஜெயிக்க போறீங்களான்னு நினைச்சேன், ஆட்டோமேட்டிக்கா மயக்கம் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு அதிர்ச்சி மயக்கம் சொல்லு. ஆமாண்ணே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இந்த அளவுக்கு ஆடணும்ல. அது சரி பண்ணீங்களா? நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணோம். ஆமா நீங்க ஒரு ஒரு வாட்டியை வந்துட்டு ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க எல்லாம் பண்றீங்க. ஜட்ஜஸுடைய கமெண்ட்டுக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இப்படி நம்ம கமெண்ட் பண்ணிட்டாங்களே, நம்ம நல்லா ஆடி இருக்கோம், நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நான் பர்சனலா ப்ரியாவை கேட்கறேன். பர்சனலா நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணோம், கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவா வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நாங்க வந்து அடுத்த மூச்சுக்கு முன்னதுல ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா என்ன பாண்டு கிட்ட தூக்கி அதை வேலை பார்த்தியா? அதானே ஆரம்பத்துல ஃபீல் பண்ணோம், ஆனா அதுக்கப்புறம் ஃபீல் பண்றதே இல்ல. அதுக்கு காரணமே நீங்க தான். ஏன் உங்களை தான் நாங்க ரோல் மாடலா எடுத்திருக்கோம். அப்படியா? ஓ அப்படியா? என்னதான் நீங்க ரோல் மாடலா எடுத்திருக்கீங்களா? பாத்தியாடா சிவா அண்ணனை தான் அவர் ரோல் மாடலா எடுத்திருக்காங்க. டேய் இங்க இவ்வளவு சீரியஸா பேருக்குண்ணா, அதுக்கு ஜோபில் போட்டுக்க போமா சாப்பிடுவேன். என்ன மேட்ரு? அவங்க என்னதான் ரோல் மாடலா எடுத்திருக்காங்க அண்ணனுடைய இதை தெரிஞ்சுக்கிட்டப்ப ஒரு டீம் தோக்குறதுக்கு ரோல் மாடலா இருந்திருக்கீங்க. ஆய மூடு கேளுறாங்க எப்படின்ட்டு. எவ்வளவு திட்டு வாங்கினாலும் இவர் தாங்குறாரு, அதை பார்த்துதான் நாங்கெல்லாம் ஃபீல் பண்றதே கிடையாது. ஆமா பிரியா, பாய்ஸ் டீம்ல யார் ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கிங்களா? அழகா? அப்படி ஏதாவது அங்க இருந்தா தானே டிஸ்கஸ் பண்றதுக்கு. தன்னடக்கமா. ஐயோ அண்ணே அப்பா கிண்டல் பண்ணுதுனே. நான் இருந்தமா கிண்டல் பண்றாங்க? இங்க இருந்ததுனால தான் கிண்டலே பண்றாங்க. கேவலம் பிரியாணிக்காக எவ்வளவு அவமானப்பட வேண்டியதா இருக்கு. தமாளிப்போம். அப்புறம் கேர்ள்ஸ் டீம்ல யாராவது ஒரு அட்ரஸ் எனக்கு கொடு. தீபாவளிக்கு பொங்கல் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது உண்மையிலேயே. அந்த மாதிரி ஏன் இசுங்கறீங்க மைக்கேல்? இல்ல அந்த மாதிரி பொங்கலா வெண் பொங்கலா? இது ஒரு பெண் பொங்கல். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே வழுக்கிட்டு போகுது அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா இல்ல இது நான் மைக்கேல்கிட்ட இருந்து உண்மையாவே நான் பக்கத்துல இருக்கும்போதும் கேட்டிருக்கேன், இப்பயும் கேக்குறேன். நமக்கு ஸ்டேஜ்லயும் வரமாட்டேங்குது, ரியல் லைஃப்லயும் வரமாட்டேங்குது, எப்படி இப்படி ஃபீல் பண்றது அப்படிங்கிறது. இருப்பா என்னுடைய உலக நடிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் நீ ஆரம்பிச்சுக்க. ஓகே இல்ல அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி அப்படிங்கறது வந்து அவ்வளவு கிளியரா இருக்கு, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காங்க ரெண்டு பேருமே. உண்மையாவே இப்படிதான் இந்த சாங்க பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்காக வந்து எல்லாரும் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது இருக்கு அப்படின்லாம் நீங்க சத்தியமா நினைச்சு கூடாது. அவங்க ரெண்டு பேரும் நினைக்கலையா? நினைக்கலையா? அப்படியா? நீங்க அப்படி நினைச்சிருவீங்களோன்னு ஒரு பயத்துல கொளுத்தி போட்டுங்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு தீபாவளியில கொளுத்தி தானே போடணும், அதனால தான் வச்சா ஒண்ணு வெடிச்சுட்டு போட்டுமே அப்படின்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா சொல்லி கொடுங்க மைக்கேல், நானும் கொஞ்சம் கண்டிப்பா சொல்றேன். தேங்க்ஸ் மைக். ஓகே ஓகே இந்த பக்கம் பாலாஜி அவர்கள். மைக்கேல் சாய் பிரமோதிதா வெனேசா, ஏ ஸ்மால் பபிள் கம் ரோலிங் மை ஹார்ட் கமிங் அகைன் மை மவுத். தயவுசெய்து துப்பிடுங்க துப்பிடுங்க, என்ன மாட்டி கட்டி செத்துற போறீங்க. துப்பலாம் நினைச்சு திரும்பினாதான் இவன் வாஷிங் டாய்லெட் மாதிரி வாயை திறக்கிறான். சோ டோட்டலி மென்னவும் முடியல முழுங்கவும் முடியல. இட் வாஸ் ஜாம்டு. ஓகே நவ லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் டீம் ஏ, ஹூ இஸ் ரெடி நவ. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுனா டிடி ஒரு அபவுட் டர்ன் பண்ணுங்களேன், அதுல ஒரு டைமண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி பளபளா அப்படின்னு இருந்தது. அந்த அளவுக்கு ராம பார்த்த உடனே வந்து பொண்ணா பிறந்திருந்தா வந்து சிம்பிளா சொல்லணும்னா வி ஆர் கன்ஃபியூஸ்டு அப்படிதான் சொல்லணும்.
கேட்டேன், எப்படி நீங்க வந்து இந்த சாங்க்கு வந்து கொஞ்சம் அப்படி ஃபேஸ வந்து கொஞ்சம் கோவமா வச்சுக்கணுமே, எப்படி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ராம் வந்து சொன்னாரு, ஷாருக் கானை வந்து இந்த பாட்டுக்கு கூப்பிட்டு, ஷாருக் கான் நீங்க வந்து ஐஸ்வர்யாவோட ஆடுங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு கடுப்பாவாரோ அந்த மாதிரி நான் மூஞ்ச கடுப்பா வச்சுட்டு ஆட போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவர் செஞ்சுட்டாரு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது When you saw the performance of these four people, how was it? It was அவ்வளோ நான் சொல்லே வரல. ஆக்சுவலாக எப்படி இருந்தது, எவ்வளோ ஜாலியாக இருந்தது அப்படின்னா, ஒரு நாள் ஸ்கூல்லாம் நம்ம படிக்கும்போது சாட்டர்டே சண்டே லீவ் என்ஜாய் பண்ணிட்டு திங்கக்கிழமை காலையில் ஸ்கூலுக்கு போன உடனே இன்னைக்கு வந்து நம்ம சார் ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அதனால ஸ்கூல் லீவ் அப்படின்னு ஒன்று குழந்தைங்கலாம் ஜாலியாக ஓடும் தெரியுமா, ஐயா இன்னைக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஜாலி. அவங்கள்ட்ட பார்த்தேன், அவங்க அந்த அளவுக்கு ஜாலியாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. உண்மையிலேயே அவங்க தான் உண்மையிலேயே செலிப்ரேட் பண்ணாங்க இன்னைக்கு அந்தளவுக்கு. அவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஏரோஸ்டஸ் மாதிரி இருந்தாலும் ஏரோஸ்டஸ் எங்களை மன்னிச்சிடணும், சும்மா தான் பேச்சு தான் சொன்னேன். இவங்க ஏரோஸ்டஸ் இவங்க அதை ஏன் வாயால எப்படின்னு சொல்லுவேன். லார்ஜ் ரிபீட். Thank you so much. இருந்தாலும் அந்த குலோப் ஜாமுன் கொடுத்துட்டு சாப்பிட்டுருக்கலாம் நாலு பேரும். நாலு பேரும் இந்த தீபாவளி செலிப்ரேஷனுக்கு இருப்பா தம்பி, குலோப் ஜாமுன் ஒன்று எந்திரிச்சு போயிருக்கியா நீ? நான் தீபாவளி செலிப்ரேஷனா பக்காவா இருந்தேன். பிரியாவை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சைனாவிலையும் தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவரு பேசுற பிறகு பேச பதவி ஏற்பு பண்ண ஏதோ எடுக்க வேண்டியது. ஆமாண்ணே நீங்க மட்டும் என்ன நல்லா வரணும். ஒரு வீடு, டிஃபனுக்கு ஒரு வீடு, டிஃபனுக்கு ஒரு வீடு, பிரியாணி ரெடி நாங்க ஓட்டுருவா. அம்மா உள்ள இருந்து பிரியா, அம்மா வெறும் வாய்ஸ் பண்ணல, பிரியாணி ரெடி. இது டெசர்ட் கேக்குன்னாங்க அப்படின்னு ஒரு வீடு, டிப்புனுக்கு ஒரு வீடு, யார் அட்ரஸா கூட எனக்கு மொத்தத்தையும் அவன் வயசு நெக்கிட்டு வெறும் தட்ட வைப்பான். பிரியாணி ரெடியா? ரெடியா, நான் வந்துட்டுமா. அப்பா அடி, அண்ணே இதெல்லாம் எடுத்துக்கோனே. பிரியாணி சாப்பிட்டு போகுது.